இலங்கை தீவில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சனை விடயங்களில் கொஞ்சுண்டாவது ஒப்புக்கொண்ட விடயங்களை பின்னர் தூக்கி எறிவது இல்லையென்றால் கடாசி கொள்வது கொழும்பு அதிகார மைய சிங்கள கொலுவிருப்பாளர்களின் பரவணி குணம். அந்த வகையில் அண்ணன் என்னடா, தம்பி என்னடா என்பதை போல பண்டா என்னடா, டட்லி என்னடா, மகிந்த என்னடா, ரணில் என்னடா என்பது அச்சொட்டாகவே நிரூபிக்கப்படுகின்றது. இதனால்தான் முன்னர் தானும் மைத்திரியும் கூட்டி சேர்ந்து நல்லாட்சி இல்லையென்றால் ஜெகப்பாலனே என்ற படத்தை காட்டிய போது இணை அனுசரணை வழங்கப்பட்ட ஐநா தீர்மானத்தையும் தற்போது ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துக் கொள்கின்றார். இவ்வாறான நிராகரிப்புகள் ஊடாக மேற்குலகம் கொண்ட தனது லிபரல் சாயத்தை கொழும்பில் வலுக்க வைக்கும் ரணில் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான அனைத்து தீர்மானங்களும் ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்புக்கு எதிரானது என தனது ஜனாதிபதி மந்திரே ஆசனத்தில் இருந்து வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி ஊடாக சொல்ல வைக்கின்றார். ஐநா மனித உரிமை பேரவையில் அடுத்த வாரம் 51வது அமர்வு ஆரம்பமாக உள்ள பின்னணியில் கொழும்பின் பையிலுள்ள ரணில் பூனைக்குட்டி இவ்வாறாக மியாவ் மியாம் என கத்தியபடி வந்துவிட்டது. எதுவாறு ஜனாதிபதி மந்திரே ஆசன சூடு ரணிலிடம் நன்றாக இப்போது வேலை செய்வது தெரிகின்றது. இல்லையென்றால் வளமையாக இதுவரை ஆங்கிலத்தில் ஒப்பமிடும் ரணிலர் இப்போதெல்லாம் சிங்களத்தில் ஒப்பமிட்டுக் கொள்கின்றார். இந்த மாற்றம் அவர் ஜனாதிபதி மந்திரே ஆசனத்தில் கொலுவிருந்த பின்னர் தான் வந்திருப்பதாக தெரிகின்றது. இதன் அடிப்படையில் அண்மையில் அறகலையா எனப்படும் அறவழி போராட்டக்காரர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளில் ரணில் சிங்களத்தில் கையெழுத்திட்ட மாற்றம் நடந்தது. ரணிலை பொறுத்தவரை இதுதான் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று அணியதி போலும். ஆகையால் அவ்வாறாக எல்லாம் மாறக்கூடிய ரணிலிடம் ஜெனிவா அரங்கை மையப்படுத்தி தந்திரத்துடன் வெளிவரும் பூனைக்குட்டிகளுக்கும் நிச்சயமாகவே இடமிருக்கத்தான் செய்யும். ஆனால் இலங்கை தொடர்பாக மேற்குலகுடன் முரண்பட்டு கொள்ள மாட்டோம், ஜெனீவாவில் சண்டை பிடிக்க மாட்டோம் என்ற பட்டரை அதாவது வெண்ணியை தடவியபடிதான் இந்த தந்திரோபாய நகர்வு வெறுவது மிக குறிப்பிடத்தக்கது. எதுவாறு இலங்கை தொடர்பாக ஏற்கனவே ஜெனீவா அரங்கில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கூறும் வெளியக பொறிமுறை, வெளிநாடுகளில் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறை, நாட்டுக்கு வெளியே உள்ள இலங்கை குடிமக்கள் மீது குற்றங்களை சுமத்தும் பொறிமுறை, இதற்கும் அப்பால் கலப்பு நீதிபதிகள் இலங்கையில் விசாரணைகளை நடத்தும் சாத்திய கூறுகள் குறித்து மூச்சு காட்டக்கூடாதென கொழும்பு கூறிவிட்டது. ஏனென்றால் ஏற்கனவே கூறியபடி இவை அனைத்துமே தமது அரசியலமைப்புக்கு முரணானதாம், அதனால் அவற்றுக்கு உடன்பட்டுக் கொள்ள முடியாதாம். இவ்வாறான செய்திகளின் பின்னணியில் ஐநா அமர்வுக்காக ஸ்ரீலங்கா குழு வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி தலைமையில் ஜெனீவாவுக்கு வந்துவிட்டது. இந்த பயணம் இடம்பெற்றுக் கொள்ளும் முன்னர் கொழும்பிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட செய்தியில் தமது ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் மாயமானையும் அது நன்றாகவே காட்டியது. அந்த வகையில் உண்மையை கண்டறியும் பொறிமுறையை நடைமுறைப்படுத்திக் கொள்ள அரசாங்கம் இப்போது தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பூச்சுற்றியபடிதான் அலிசப்ரி ஜெனீவாவுக்கு வந்துவிட்டார். ஜெனீவாவில் அமெரிக்கா தலைமையிலான இலங்கை தீர்மான இணைத்தலைமை நாடுகள் முன்வைக்க திட்டமிட்டுள்ள புதிய தீர்மான வரைவிலும் இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் மக்கள் மீதான உதிரப்பலி தொடர்பான சான்றுகளை சேகரித்து பாதுகாப்பது தொடர்பான அம்சங்களும் இடம்பெற்றிருப்பதாக கிசுகிசுக்கப்படும் நிலையில் ஏற்கனவே அரசாங்கமே இணை அனுசரணை வழங்கிய ஐநா தீர்மானத்தையும் ரணிலின் சமகால ஆட்சி நிராகரித்துக் கொள்கின்றது. ஆகா, இதுவெல்லவோ ரணிலின் லிபரல் சாய வெளிப்பின் மேன்மை. இந்த நிலை இலங்கையின் இறுதி குடியேற்ற நாடான பிரித்தானியாவில் புதிய பிரதமராக இன்று லிஸ்ரஸ் பொறுப்பேற்ற நிலையில் கடந்த வாரம் தமிழ் கன்சர்வேட்டிவ்களுடன் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தமிழ் முகங்களுடன் லிஸ்ரஸ் நடத்திய இணையவழி கலந்துரையாடலில் கூறப்பட்ட விடயத்தில் எதிர்கால நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்ற ஒரு குறுகுறுப்பு புலம்பெயர் தளம் உட்பட்ட தமிழர்களுக்கும் ஏற்படுவது இயல்பானது. இந்த விடயத்தில் சொல்லியபடி தலைவர்கள் செய்வதில்லை என்ற ஒரு யதார்த்தம் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இவ்வாறான குறுகுறுப்புகள் ஏற்படுவது என்னவோ வலிமையானதாகவே உள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், நீதி, பொறுப்பு கூறல் ஆகிய விடயங்கள் நிலைநாட்டப்படுவதற்கு தமது தரப்பில் அழுத்தங்கள் வழங்கப்படும் என லிஸ்ரஸ் கடந்த வாரம் தமிழ் கன்சர்வேட்டிவ்களுக்கு உறுதியளித்திருந்தார். அவ்வாறாயின் லிஸ்ரஸ் சொன்னபடி செய்வாரா இல்லையென்றால் இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் தானா என்பதும் இன்னொரு விடயம். இதற்கிடையே
பிரித்தானியாவின் புதிய உள்துறை அமைச்சராக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் சுயல்லா பிரவமேனின் தாய்வழி தமிழ் பூர்வீகமும் மீண்டும் ஒரு முறை இங்கு உற்று நோக்கப்படுகின்றது. ஏற்கனவே அமெரிக்க துணை அரசு தலைவர் கமலா ஹாரிஸின் தாய்வழி தமிழ் பூர்வீகம் குறித்து கதைகள் எல்லாம் வந்தாலும், பெருமைகள் எல்லாம் பாராட்டப்பட்டாலும், எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், அதனால் தமிழ் மக்களுக்கு தனித்துவ பலன்கள் ஏதும் இல்லை என்பது யதார்த்தமாக தெரிகின்றது. அந்த தடத்தில் இப்போது பிரித்தானியாவின் புதிய உள்துறை அமைச்சராக நியமிக்கப்படக்கூடிய சுயல்லாவின் தமிழ் பூர்வீகம் பேசுபொருளாகின்றது. நேற்று லீஸ்ரஸின் கட்சி தலைமை தெரிவிக்கு பின்னர் இதுவரை உள்துறை அமைச்சராக இருந்த பிரிதி பட்டேல் தனது பதவியை நேற்று மாலை துறந்திருந்தார். இப்போது பிரிதி பட்டேலின் இடத்துக்கு புதிய அமைச்சரவையில் தற்போது பிரித்தானியாவின் சட்டமாதிபராக உள்ள சுயல்லா நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பதிவு எழுதப்படும் போது அமைச்சரவை நியமனங்கள் அறிவிக்கப்படவில்லை. எனினும் சுயல்லாவே புதிய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்கலாம் என பலமாக எதிர்பார்க்கப்பட்டதால் இன்றைய பார்வை இந்த விடயத்தை தொட்டிருக்கின்றது. சுயல்லாவின் அன்னையான உமா தமிழகத்திலிருந்து மொரிஷியஸுக்கு சென்ற குடும்பத்தில் பிறந்தவர். அதன் பின்னர் கென்யாவில் தனது குடும்பத்துடன் வசித்து 1960களில் பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்தனர். லண்டனுக்கான முன்னாள் மொரிஷியஸ் தூதர் மகேன் குழந்தசாமியின் மருமகளே சுயல்லா என்பதும், சுயல்லா லண்டனில் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கும் ஹரோவில் பிறந்தவர் என்ற விடயமும் உபரி தகவல். ஆனால் இவ்வாறாக அவ்வப்போது உலக பிரபலங்களாக மாறிக்கொள்ளும் சில முகங்களின் தமிழ் பூர்வீகங்கள் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி கொண்டாலும், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையோ தலைக்கு தலை பெரியதனம், உலைக்குத்தான் அரிசி இல்லை என்ற கதையும் யதார்த்தமாக நினைவூட்டப்படத்தான் செய்கின்றது. என்றாலும் வாரான யதார்த்தங்கள் எல்லாம் இருந்தாலும், விட்டகுறை தொட்டகுறையாக பிரித்தானியாவின் புதிய பிரதமரான லீஸ்ரஸ் இலங்கை விடயத்தில் சொன்னதை செய்வாரா, அதேபோல பிரித்தானியாவின் புதிய உள்துறை அமைச்சராக வரக்கூடிய சுயல்லா தனது தாய்வழி தமிழ் பூர்வீகத்தால் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாரா என்ற ஒரு நப்பாசை ஒட்டி இருக்கத்தான் செய்கின்றது.